இந்த வீடியோவில் நம்ம செலவு ரசம் எப்படி வைக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். செலவு ரசம் வைக்க என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு எல்லாமே ஒட்டுக்க எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ரெண்டு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு வரமிளகாய், அஞ்சு ஆறு வெங்காயம் நறுக்கிக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்னதாக ஒரு புளி, பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கலாம், ஒன்றரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து ஆயிலில் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மித்த செலவு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே ஒட்டுக்க ஆட் பண்ணிக்கலாம். செலவு ரசம் வந்து வாரத்துக்கு ஒருக்கா வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லது. நம்மளை சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம செலவு ரசம் வச்சு குடித்தோன்னா சீக்கிரமாகவே வந்து சளி ரெடி ஆயிரும். அதே மாதிரியே வந்து டெலிவரியான கேர்ள்ஸ் எல்லாமே செலவு ரசம் குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைக்கு ஜீரணசக்தி ஆகும். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்கள்ல அந்த மதர்ஸ் எல்லாமே குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைக்கு சீக்கிரம் ஜீரணசக்தி ஆயிரும். அதிகமாக கதக்கிற குழந்தை வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ எல்லாமே வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் வந்து நம்ம கொள்ளு ஆட் பண்ணுறோம். கொள்ளு வந்து பச்சை கொள்ளு தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வறுத்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கொள்ளு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கொள்ளு அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கொள்ளு போடணும். அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது வந்து ரெண்டு பேர் வீதம் வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மணமாக இருக்கும். அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருகப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் நம்ம மறைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்து நம்ம தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிடலாம். ஏன்னா சாப்பாட்டை விட ரசம் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லது. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ரசம் எந்த அளவுக்கு கொதி வருமோ அந்த அளவுக்கு இது கொதி வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.